ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விடுதலை படத்தோட ட்ரைலர் பார்க்கலாம். நம்ம இதுவரைக்கும் என்கவுண்டர் பண்ணிருக்கிறதெல்லாம் ஃபீல்ட்ல இருந்து வேலை பண்ண ஆளு தான் சார். நிஜமான லீடர்கள் பெருமாள் அன்லஸ் அண்ட் அன்டில் வி கெட் ஹோல்ட் ஆஃப் இந்த மக்கள் படையோட வளர்ச்சியை நம்மளால தடுக்கவே முடியாது. நடக்காத அளவுக்கு ஒரு டெரர் அட்டாக் நடந்தது, அதை பற்றி மட்டும் பேசலாம். எங்களோட டார்கெட் மக்கள் படை தலைவன் பெருமாளை குடிக்கிறது. நல்லா பேரண்ட் பண்ணுங்க, வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மக்கள் படை பிடிக்கிறது நானும் உதவியா இருந்தீங்க. காக்க கிட்ட போற ஒவ்வொருத்தனுக்கும் நேரம், அதுக்காக நம்ம காத்துக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனை இல்லதா சீனி, அதுக்காக சாப்பிடாம இருக்காதே. அன்ஃபார்ச்சுனேட்லி வாத்தியாரோட எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இல்லை சார். அவர் 24 வருஷத்துக்கு முன்னாடி கலந்துகிட்ட ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல இருந்து சின்ன ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். அவர் எங்க கம்மா அடையாளம் காட்டுறாங்களோ We have decided to call this Operation Ghost Hunt. இவங்களுக்கு நம்ம கொடுக்க போறது என்னன்னா, இனிமே அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விசாரணைன்ற பேர்ல பொம்பளைங்களை கைது வச்சாங்க. கேட்கறதுக்கு மறுவன்ற மரண பயம் இருக்கணும். மனசு பிறக்கிறப்ப ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன் சைடில் பிரிக்கிற நீங்க பிரிவினவாதிகளா, இல்ல சமுதாயத்துல எல்லாரும் ஒண்ணுன்னு போராடுற நாங்க பிரிவினவாதிகளா? ஆக்சுவலாக நல்லா இருந்தது. இப்போ விடுதலை படத்துடைய ட்ரைலர் பார்த்துருக்கோம். சூரி வந்து முன்னாடி நடித்த ஜேர்னலை விட இப்போ வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அதாவது முன்னாடி காமெடியாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு, பட் இந்த டைம் வந்து ஒரு சீரியஸான கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காரு. அதாவது என்னன்னா, இதில் ஒரு சில சீன்லாம் பார்க்குறப்போ ரொம்பவும் எப்படி இப்படி நடிச்சிருக்காருன்ட்டு ஒரு ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருக்குது. என்னென்னா, அந்த ஒரு ஓட்டு மேலே அப்படியே ஃப்ளை ஆகிட்டு வந்து விழுறாரு, விழுந்து தலையில் அடிபடுற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. அப்படியே கன் வச்சுக்கிட்டு அப்படியே விழுற, அதெல்லாம் வேறு லெவல். அதெல்லாம் வந்து சூரி பண்ணுவாரா அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. பார்த்தாவே வந்து ஒரு சூப்பராக இருக்குது. படத்தை பார்ப்போம். படத்தை பார்க்கும்போது தான் தியேட்டரில் பார்க்குறப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. அதில் ஒரு ஒரு குட்டி லவ் ஸ்டோரி மாதிரி கூட வருது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பாப்பா எப்படி இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட மெயின் விஷயம் என்னென்னா, ஒரு லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் போகிறப்போ, அதாவது ஹையர் லெவலில் ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது இருக்கு இல்லையா. அந்த ஒரு போலீஸாக இருக்கும்போது அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது இவர் வந்து அழகாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரைலர் பார்க்கும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. விஜய் சேதுபதி கூட ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருந்தது. பாப்போ தியேட்டர்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாவே நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன், ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா விஜய் சேதுபதி வந்து இப்ப வர எல்லா படத்துலயுமே வந்துகிட்டே தான் இருக்காரு, இனிமேவும் வரதான் போறாரு. அவரே ஒரு பிரஸ் மீட்லயே கூட சொல்லியிருந்தாரு, எப்படியாவது பழிக்கணும்ல, அதனால போயிட்டே இருக்கணும்ல அப்படின்றாரு. அந்த மாதிரிதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். பை பாய். பை பாய்.